வணக்கம் நண்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கும்பராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சனி பகவான் தான். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும், போராட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்குது. கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலப்புருஷனோட அங்கமைப்பில் 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசியாக பார்க்கப்படுது. கும்பராசி ஒரு குடம் மாதிரியான அமைப்பு கொண்டது. குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய மனசில் இருக்கிறத மற்றவங்க தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருப்பாங்க. தொடர்ந்து 10 நிமிஷம் பேசின பின்னாடி தான் இவங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறது தெரியும். இவங்களுடைய பல திறமை இருந்தாலும் இதை சரியான முறையில் வெளிப்படுத்த தான் தெரியறதில்லை. ஆனால் சரியான தூண்டுதல் இருந்துட்டால் இவங்களுடைய திறமை பிரகாசமாக வெளிப்படும். கும்பராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுள் கொண்டிருக்கக்கூடியவங்க. உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைஞ்சும் நெற்றி நடுப்பக்கம் சாஞ்சும் உதடு மூடியும் மூக்கு அகன்றும் இருக்கும். ஒரு காரியத்தை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டா அது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி யாருடைய விஷயங்கள்லையும் தேவையில்லாத மூக்கம் நுழைக்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க குடும்பத்து மேலும் அதிகம் பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்க. தாய் தந்தை சகோதர சகோதரி மனைவி பிள்ளைகள்னு எல்லார் மேலேயுமே அதிகம் பாசம் கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்க அன்பு சாந்தம் அமைதியான தோற்றம் கொண்டவங்களாகவும் நியாய அநியாயங்களை யாருக்கும் பயம் இல்லாமல் எடுத்து செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொன்ன சொல் தவறாதவங்க, நியாயவாதிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கூடவே அதிக பிடிவாத குணம் இருக்கும். தனக்கு பிடிச்சவங்க கிட்ட நெருங்கு பழக்கக்கூடிய இவங்க மற்றவங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலுமே பிடிக்கலைன்னா அவங்கள துச்சமா நினைச்சு தூர தூக்கி போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுன்னா, குடும்பத்துல மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும். ஒரு சிலருக்கு பெரிய இடங்கள்ல இருந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கிடையே இந்த மாதம் அன்பு அதிகரிக்கும். அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். பல நிகழ்ச்சிகளில் விருந்து விசேஷம் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பை இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற்றிருக்கிறீங்க. கூடவே நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி எதிர்பாராத வகையில் பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. இருந்தாலுமே நீங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்ய இடங்களில் அதிகாரிகளை அணுகிறப்போ பொறுமையை கடைபிடிக்கிறது தான் நல்லது. சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்கிறதால எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட பாருங்கள். பணியாளர்களாக இருக்கிறவங்க உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெற போகிறீங்க. எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்களாக இருக்கிறவங்களுடைய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. தொழில் வியாபாரம் பார்க்குறப்ப மறைமுக போட்டி எதிரிகள் விலகக்கூடிய நிலை இது எல்லாமே ஏற்பட போகுது. அரசு வகையில் அனுகூலமான போக்குங்கிறது இருக்கும். பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல கனிவான அணுகுமுறை உங்களுக்கு அவசியம். எந்த அளவுக்கு பேச்சில் இனிமை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. பணியாளர்களால் வீண் செலவுங்கிறது கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து போகலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். தோழிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய உதவிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். கணவன் மற்றும் குடும்பத்தோர இருக்கிறவங்களுடைய நல்ல மதிப்பை பெற போகிறீங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் சிறப்பான பலன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். மேலுமே இந்த மாதம் சிறப்பான பலன் நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா, விடியற்காலை வேலைகளில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறதும், விநாயகர் பெருமானுக்கு அருகும்புள் மாலை அணிவிச்சு விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக முடியும். ரொம்ப வருஷமாகவே நிலுவையில் இருந்துட்டு வந்த நிலைமை கூட இப்போ மாறி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி மேலும் நீங்கள் வாங்கிய பழைய கடனை அடைக்க முடியாமல் பல வருஷங்களாக திணறி இருப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதங்களில் இருந்து நீங்க போகுது. அதே மாதிரி அன்பு தொல்லைங்கிறது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து தருங்கிறதால 3 நபர்களோட நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவனோட உடல்நலனில் தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க. சின்ன சின்ன உடல் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உணவு குழாய், செரிமான மண்டலம், இந்த உடல் உறுப்புகளில் அப்பப்போ பிரச்சனை ஏற்படலாம். அரசு வேலைக்காக ரொம்ப வருஷமாகவே முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தற்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு இது லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். புதுசாக வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கிய கடனை அடைச்சி முடிப்பீங்க. பிரச்சனையில் இருந்த வீடு மன இது எல்லாமே விற்று பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பும், அந்த பணத்தை கொண்டு புதிய இடத்துல வீடு மன இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து போகும். ஆனால் அது தானாகவே சரியாகிடும். மன நிம்மதி இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும்,
குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவு, இயற்கையோடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடாமல் இருந்துட்டீங்கனாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே இழுத்து போட்டுக்கொள்ளாதீங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் காமதேனு வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும், கும்பகேஸ்வரர் ஆலயங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறை சென்று நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பான பலனை எப்போதுமே கொண்டு வந்து தரும். இது வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரோட மனசாபம் ஏற்பட்டிருக்கும், உறவினர் இடையே பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம். இனி எல்லாமே நீங்கள் கூடிய காலகட்டம். காரியங்களில் தட தாமதம் பல வகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை எல்லாமே மாறும். இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் தற்போது உங்கள் இடங்களில் அமர்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் பல வகையிலும் இந்த மாதங்களில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஊதிய உயர்வு ஏற்படும், எடுக்கிற எந்த முயற்சியிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும், புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. குரு பகவான் நீங்கள் இருக்கிற இடத்த ஏற்ற மாதிரி பலன் கொடுத்தாலுமே அவரோட பார்வை எப்போதும் உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் குரு பகவானோட நேரான பார்வை கும்பராசியில் பதிஞ்சிருக்கிறதால தொழிலில் ஏற்பட்டிருந்த நஷ்டம் எல்லாமே மாறி இனி லாபம் அதிகரிக்கும். காரிய தட தாமதம் எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பும், உறவின் இடையே வாக்குவாதத்தால் ஏற்பட்டிருந்த விரிசல் மறைஞ்சி சுமூகமான உறவு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தன வரவுங்கிறது அதிகரிக்கும், கௌரவம் உயரும், ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி அதிபதியாக சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இடத்துக்கு வர்றதால பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. குரு பகவானோட நேர்பார்வை கும்பராசியில் பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப இது வரைக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த நஷ்டம் கூட லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு, சக ஊழியரோடு இருந்துட்டு வந்த மனசாவுங்கிறது மாறிடும். அதே மாதிரி குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கும்பராசியில் எட்டாம் இடத்தை விழுறப்ப மனச்சோர்வுங்கிறது இனி மாறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட உங்ககிட்ட இருந்து காணாமல் போவாங்க. பூர்வீக சொத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு சாதகமான முடிவுக்கு வரும். அதோட குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை பதிஞ்சிருக்கிறதால பல வகையிலும் செலவு குறையும், வரவு அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட இருந்துட்டு இருந்த மனசாவை மாறும். கூடுதல் பலனும் நீங்கள் மேலுமே பெறணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் நீங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றதும் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி இதுவரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்த பிரச்சனை தீர்த்தோட சாதகமான உடன்படிக்கைங்கிறது ஏற்படும். கூட நட்பில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். தாய் வழி உறவு, ரத்த பந்த உறவுகளில் தேக ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. வாழ்க்கை துணையோட தேக ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. உங்கள் உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்த சிக்கல்கள்ங்கிறது இந்த மாதத்தில் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்த கஷ்டம் தீரக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்துட்டு இருந்த பாதிப்புங்கிறது படிப்படியாக நிவர்த்தி ஆகும். இருந்தாலும் நீங்கள் இரவு நேர பயணம், தொலைதூர பயணங்களில் அவசியமாக இருந்தால் மட்டும் போயிட்டு வாங்க. இல்லைன்னா பயணத்தை நீங்கள் தள்ளி வைக்கிறது இந்த மாதங்களில் நல்லது. அதையும் மீறி தொலைதூர பயணம் நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு சிதற தேங்காய் உடைச்சிட்டு எந்த காரியத்தை இருந்தாலும் செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு வரும். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் கும்பத்துக்கு ராசி அதிபதி சனிங்கிறதால பெரும் பாதிப்பு வராது. அதே வேளையில் பெரிய அளவிலான நற்பலன்களும் இருக்காது. இந்த காலகட்டங்கள்லாம் மாறி குருப்பெயர்ச்சியால் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது. நான்காம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறதால வீடு மன இந்த மாதிரி சொத்து சேரும், வண்டி வாகனம் அமையும், சொந்த பந்தம் மூலமாக உதவி கிடைக்கும், வெளிநாடு வெளியூர் பயணம், பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது இந்த அம்சம் எல்லாமே இந்த மாதங்களில் ஏற்பட்டிருக்குது. குருப்பெயர்ச்சியால் பொருள் வரையும் பணம் வரையும் ஏற்படுறதுக்கான சூழல் அமைஞ்சிருந்தாலுமே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதால பல வகையிலும் நன்மை உண்டாக போகுது, உடல்நலம் சீராக போகுது. அதே மாதிரி குரு பார்வை பதிகிறதால வாக்கு வன்மங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் ஒரு மேம்பாடு, வீடு நிலம் மூலமாக ஒரு ஆதாயம், மருத்துவத்துறை, இராணுவம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஆதாயம் எல்லாமே ஏற்படும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதால தேவையில்லாத விரயங்கள்லேருந்து உங்களை காக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த ராகு பார்க்கறதால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. அடுத்து உங்கள் பிரச்சனையில் தலையிடாமல் இருந்துக்கிறதும், அதே மாதிரி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறதோ உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். உங்கள் உத்தியோகத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை நீ தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம், கஷ்டம் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதங்களில் கிடைக்கும்.
மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமோகமான மாதம்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மகிழ்ச்சி காணப்படும், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், பணிக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, கடுமையான உழைப்பு மூலமாக நல்ல பலனை பெற போகிறீங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களாக இருக்கிறவங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு பெற போகிறீங்க. அன்றாட வழக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வரதும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கனாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.